நியூஸ் ப்ளஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய செய்திகள் முக்கிய கட்சிகளின் புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் பிரதமரின் கூட்டம் அலரி மாளிகையில் நடைபெற்று வருகின்றது அபாய வளையங்கள் தவிர்த்த இருபத்தோரு மாவட்டங்களில் இன்று காலை ஐந்து மணிக்கு ஊரடங்கு தளர்த்தப்பட்டது மே மாதத்திற்கான ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வேலைத்திட்டம் திட்டம் இன்று முதல் ஆரம்பமாகின்றது லண்டனில் இருந்து வந்த இருநூற்று எட்டு இலங்கையர்கள் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் ரஷ்யாவில் தீவிரமாக பரவி வருகின்றது கொரோனா வைரஸ் நேற்றைய தினம் மாத்திரம் பத்தாயிரத்தி அறுநூற்று மூன்று பேர் பாதிப்பு இனி விரிவான செய்திகள் எதிர்க்கட்சிகளின் புறக்கணிப்புக்கு மத்தியில் கலைக்கப்பட்டுள்ள பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடி வருகின்றனர் இன்று காலை அலரி மாளிகையில் ஆரம்பமாகியுள்ள இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருநூற்று இருபத்தி ஐந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் எதிரணியில் அங்கம் வகிக்கும் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகிய கட்சிகள் பிரதமர் தலைமையிலான இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சியினரால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகள் மற்றும் அதனை நிராகரிக்கும் அரசாங்கத்தின் அறிவிப்புகள் ஆகிய சர்ச்சைகளுக்கு மத்தியிலேயே இன்றைய தினம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்திருந்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் இடையிலான இந்த கலந்துரையாடல் பற்றிய மேலதிக விவரங்களை எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள் கொழும்பு கம்பஹா கழுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய நான்கு மாவட்டங்கள் தவிர்த்த இடையே இருபத்தொரு மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு இன்று காலை ஐந்து மணிக்கு தளர்த்தப்பட்டது கொழும்பு கம்பஹா களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய நான்கு மாவட்டங்கள் தவிர்த்த ஏனைய இருபத்தோரு மாவட்டங்களில் அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு இன்று காலை ஐந்து மணிக்கு தளர்த்தப்பட்டுள்ளது கடந்த நான்கு நாட்களாக அமுலில் இருந்த ஊரடங்கு சட்டம் இன்று காலை ஐந்து மணிக்கு நீக்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் பொருட்களை கொள்வனவு செய்ய பெருமளவில் கூடியிருந்ததை அவதானிக்க முடிந்தது கடலாவிய ரீதியில் அமலில் இருந்த பொலிஸ் ஊரடங்கு சட்டம் இன்று காலை நீக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் தமது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர் வங்கி நடவடிக்கைகள் வர்த்தக நிலையங்கள் எரிபொருள் நிலையங்களில் தமது பழமையான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அரச மற்றும் அரசற்ற நிறுவனங்கள் திறக்கப்பட்டு பொதுமக்களின் அன்றாட தேவைகளில் ஈடுபட்டு வருகின்றதை நம்மால் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது சுகாதார நிறுவனம் மற்றும் பொலிஸ் இராணுவத்தினரின் அறிவுறுத்தலுக்கேற்ப பொதுமக்கள் தமது அன்றாட செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றதை நம்மால் அவதானிக்க கூடியதாக உள்ளது முல்லத்தீவு மாவட்டத்தில் போக்குவரத்து சேவைகள் வளமைக்கு திரும்பியுள்ளது அத்தோடு அனைத்து செயற்பாடுகளும் அமைதியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நம்மால் அவதானிக்க கூடியதாக உள்ளது மாவட்டத்திலிருந்து மாவட்டத்தில் இருந்து செய்திகளுக்காக ஜெய்தர்ஷா ஊரடங்கு மீண்டும் இரவு எட்டு மணிக்கு அமுல்படுத்தப்பட உள்ளது இவ்வாறு எதிர்வரும் ஆறாம் தேதி வரை வரும் மூன்று நாட்களுக்கு அதே போன்று காலை ஐந்து மணிக்கு ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டு மீண்டும் அன்றைய நாளில் இரவு எட்டு மணிக்கு அமுல்படுத்தப்பட உள்ளது இதேபோல இருபத்தோரு மாவட்டங்களில் ஆறாம் தேதி இரவு எட்டு மணிக்கு அமுலாகும் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் பதினோராம் திகதி வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கம்பஹா கழுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமுல்படுத்தப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் எதிர்வரும் பதினோராம் திகதி திங்கட்கிழமை தொடக்கம் ஊரடங்கு சட்டம் இருக்கும் நிலையிலும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை கொண்டு கொண்டுவரவும் நிறுவனங்களை திறக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்தை பயன்படுத்தி வெளியில் செல்லும் திட்டமானது ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள பிரதேசங்களில் மாத்திரமே நடைமுறையில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மக்கள் அனாவசியமாக ஒன்று கூடுவதை கட்டுப்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்திற்கு ஏற்ப வீடுகளிலிருந்து வெளி செல்வதற்கு வழங்கப்படும் அனுமதி ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள பிரதேசங்களுக்கு மட்டுமே ஏற்புடையதாகும் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களில் வீடுகளிலிருந்து வெளி செல்வதற்கு இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல ஏதேனும் ஒரு பிரதேசம் அல்லது கிராமம் இடர்வளையமாக குறிப்பிடப்பட்டிருந்தால் அத்தகைய வளையங்களுக்குள் பிரவேசிக்கவோ அங்கிருந்து வெளி செல்லவோ எவருக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது இந்நிலையில் ஊரடங்கு சட்டம் அமலியுள்ள பிரதேசங்களில் உள்ளோர் இன்றைய தினம் தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கங்களான ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய இலக்கங்கள் உடையோர் வெளியில் சென்று அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள அனுமதிக்கப்படுவர் கொழும்பு கம்பஹா புத்தளம் மற்றும் கழுத்துறை மாவட்டங்களில் உள்ளோர் இவ்வாறு தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்தை பயன்படுத்தி தமது அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனைய மாவட்டங்களில் உள்ளோர் ஊரடங்கு அமுலில் இல்லாத நேரத்தில் தேசிய அடையாள அட்டை நடைமுறையை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் இருபத்தொரு மாவட்டங்களில் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட நிலையில் கொழும்பு உட்பட ஏனைய பகுதிகளில் பாதுகாப்பு தரப்பினர் சோதனை சாவடிகளில் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறிய குற்றத்திற்காக ஆயிரத்து நூற்று அறுபத்து ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த காலகட்டத்தில் முன்னூற்று பதினான்கு வாகனங்களையும் கைப்பற்றியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று நான்கு பேர் குறித்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதோடு பனிரெண்டாயிரத்து பதினூன்று வாகனங்களையும் கைப்பற்றியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது கொட்டக்கலை நகரில் அமைந்துள்ள மதுபான விற்பனை நிலையம் ஒன்று இன்று அதிகாலை உடைக்கப்பட்டு மதுபான போத்தல்கள் களவாடப்பட்டுள்ளன அதிகாலை ஒன்று முப்பது மணியளவிலேயே குறித்த மதுபான விற்பனை நிலையம் உடைக்கப்பட்டுள்ளது களவாடப்பட்ட மதுபான போத்தல்களை பெட்டியில் போட்டுக்கொண்டு மதுபான சாலைக்கு அருகிலிருந்த குறுக்கு வழியொன்றின் ஊடாக இவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் இவ்வாறு தப்பிச் செல்லும் வேளையில் இருந்த வீடொன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் காட்சிகள் பதிவாகியுள்ளன சட்டவிரோதமான முறையில் நேருக்கடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்து நூற்று பதினாறு லிட்டர் கோடா நிரம்பிய ஆறு பேரல்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனத்தீவு விஷேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் கொக்கட்டிச்சோலை குடா வாவிக்கு அடியில் மேற்படி கோடா பேரல்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் விஷேட அதிரடிப்படையினர் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பின்போது குறித்த பேரல்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனத்தீவு விஷேட அதிரடிப்படை பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் இறைச்சிக்காக கொண்டுவரப்பட்ட பஞ்சிகள் ஏற்றி வந்த வாகனமும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் ஒரு சந்தேக நபரும் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனஞ்சயம் பெரம்புணா் தெரிவித்தார் பொகவந்தலாவ் பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட பொகவந்தலாவ் கொட்டியாக்கலை கீழ்பிரிவு தோட்டத்தில் சட்டவிரோதமான முறையில் அனுமதி பத்திரமின்றி மதுபான விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவரை பொகவந்தவாவ போலீசார் நேற்றிரவு கைது செய்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சுற்றிவளைப்பில் மேற்கொண்ட போலீசார் குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து மிகவும் சூட்சுமமான முறையில் மறைக்கப்பட்டிருந்த பதினாறு போத்தல் சாராயம் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போலீஸ் புனையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி ஹட்டன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் எண்ணிக்கை எழுநூற்று பதினெட்டு உயர்வடைந்துள்ளது நேற்று பதினூன்று புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் இதேபோல கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களில் நூற்று எண்பத்தி நான்கு பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர் இன்று காலை பதினொரு மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் எண்ணிக்கை எழுநூற்று பதினெட்டாக அதிகரித்துள்ளது இதில் ஐநூற்று இருபத்தி பேர் தொடர்ந்தும் நாடளாவிய ரீதியில் உள்ள ஏழு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நூற்று எழுபத்து ஆறு பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களில் நூற்று எண்பத்து நான்கு பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர் இதுவரை ஏழு பேர் மரணமடைந்துள்ளனர் நேற்றைய தினம் நாட்டில் பதிமூன்று கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களில் பதினொரு பேர் கடற்படையினர் எனவும் ஏனைய இரண்டு பேர் கடற்படையினருடன் நேரடியாக தொடர்புகளை பேணியவர்கள் எனவும் இனம் காணப்பட்டுள்ளனர் நேற்றைய தினமும் ஆயிரத்து அறுபத்தி அறுபத்தெட்டிற்கும் அதிகமான பிசிஆர் பரிசோதனை இடம்பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் ராணுவத்தினரால் நிர்வகிக்கப்பட்டு வரும் மற்றும் வெளிக்காந்து தனிமைப்படுத்தல் மையங்களில் மூன்று வார கால தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை நிறைவு செய்த பதினோரு பேர் கொண்ட மேலும் ஒரு குழுவினர் மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் தனிமைப்படுத்தல் சான்றிதழ்களுடன் ஞாயிற்றுக்கிழமை காலை மூன்றாம் திகதி தங்களுடைய வீடுகளுக்கு சென்றனர் முடக்கப்பட்டிருந்த மருதான இமாமுல் அரூஸ் மாவத்தை கண்டி மாவட்டத்தின் அகுரணி பிரதேசம் மற்றும் களுத்துறை மாவட்டத்தில் உள்ள வேறுவழி பிரதேசங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன அதன்படி நேற்று தொடக்கம் குறித்த பிரதேசங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் උදකලා ප්‍රදේශ වශයෙන් නම් කර තිබූ බේරුවල ප්‍රදේශයේ පන්විල සහ චීනකොරටුව ප්‍රදේශයත් එවැගේම මහනුවර දිස්ත්‍රික්කයේ අකුරණ

துபாய் சென்று வந்த நண்பர்கள் இருவர் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகாமல் ஊர் முழுவதும் சுற்றித் திருந்த நிலையில் பேருவலை பன்வில பகுதியில் கொரோனா தொற்றுக்குள்ளான ஒருவர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் வேறுவலையில் ஐந்து கிராமங்கள் முடக்கப்பட்டுள்ளன கோவிட் நைன்டீன் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மூன்றாவது நபர் எழுபத்தி மூன்று வயதுடைய ஒருவர் கடந்த மார்ச் மாதம் முதலாம் தேதி உயிரிழந்தார் இந்நிலையில் குறித்த நபர் வசித்து வந்த மருதானை அரூஸ் மாவத்தை மார்ச் மாதம் இரண்டாம் தேதி முதல் முழுமையாக முடக்கப்பட்டது அங்குள்ள தொடர்மாடி குடியிருப்பில் வசிக்கின்ற ஆயிரும் அதிகமானவர்கள் அவர்களின் வீடுகளுக்குள் முடக்கப்பட்டனர் நேற்று முதல் மருதான இமாமுல் அருஸ் மாவத்தை பிரித்தானியாவின் லண்டன் மற்றும் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னிலிருந்து நாடு திரும்ப எதிர்பார்த்துள்ள இலங்கையர்களுக்காக விஷேடு விமான சேவைகளை முன்னெடுக்க ஸ்ரீலங்கன் விமான சேவை தீர்மானித்துள்ளது இந்நிலையில் இருந்து இருநூற்று எட்டு இலங்கையர்கள் விஷேட விமானம் மூலம் இன்று காலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இலங்கையை சேர்ந்த பதினேழு லட்சத்திற்கும் அதிக உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகளில் தொழில் மற்றும் இதர தேவைகளுக்காக சென்றுள்ளனர் கொரோனா வைரஸ் பரவலை அடுத்து சர்வதேச ரீதியான விமான பயணங்கள் இடைநிறுத்தப்பட்டன இதன் காரணமாக வெளிநாடுகளில் கல்வி பயிலும் இலங்கை மாணவர்களுக்கும் நாடு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது இந்நிலையில் இவர்களை நாட்டிற்கு அழைத்து வர இலங்கை அரசாங்கம் விஷேட பிரகாரம் கட்டம் கட்டமாக மாணவர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதுவரை மொத்தமாக ஆயிரத்து நாற்பது மாணவர்கள் நாடு திரும்பியுள்ளனர் இந்நிலையில் பிரித்தானியாவின் லண்டன் மற்றும் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னிலிருந்து நாடு திரும்ப எதிர்பார்த்தியுள்ள இலங்கையர்களுக்காக விஷேட விமான சேவைகளை முன்னெடுக்க ஸ்ரீலங்கன் விமான சேவை தீர்மானித்துள்ளது இதேபோல லண்டனிலிருந்து இருநூற்று எட்டு இலங்கையர்கள் விஷேட விமானம் மூலம் இன்று காலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் குறித்த இருநூற்று எட்டு இலங்கையர்களும் நேற்றிரவு லண்டனிலிருந்து அழைத்து வரப்பட்டனர் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விஷேட விமானத்தின் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு இன்று காலை இவர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர் இதேபோல இருந்து வருவோர் அவர்களின் வசதிகளிற்கு ஏற்ப சில ஹோட்டல்களில் தங்கி தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர செல்வா தெரிவித்துள்ளார் அரசு அல்லது ராணுவ தலையீடு இன்றி நேரடியாகவோ அவர்கள் ஹோட்டல்களுக்கான கட்டணத்தை செலுத்தி தங்கிக் கொள்ளலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவர்களுடன் லண்டனில் இருந்து வந்த மாணவர்கள் ஒரு தொகுதியினர் கிருமி நீக்கம் செய்யப்பட்டு தனிமைப்படுத்தல் முகாம்களுக்கு அனுப்பப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று நள்ளிரவும் பலர் லண்டன் நகரிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர் பவத்தாகனே அனுலபன நிரோதான மத்தியஸ்தானே நிரோதான கிரிமட்ட கட்டுத்தூசியால் லக்ம சம்பாதனை கல்ல கொரோனா பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள குழுக்களுக்கு வழங்கப்படும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு மே மாதத்திற்கும் வழங்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவை தற்போதைய நிலைமை கொண்டு மீண்டும் இன்று முதல் வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் ஏற்கனவே வழங்கப்பட்ட இந்த கொடுப்பனவின் இரண்டாம் கட்டம் இதன்படி இன்றைய தினம் முதல் வழங்கப்பட உள்ளது மே மாத கொடுப்பனவு வழங்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாவதுடன் வெசாக் பௌர்ணமி தினத்திற்கு முன்னர் வழங்கி முடிக்கப்படும் வயோதிபர்கள் அங்கவீனமுற்றோர் மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்காக மார்ச் மாதம் முதல் நபரொருவருக்கு ரூபாய் ஐயாயிரம் வீதம் வழங்குவதற்கு ஜனாதிபதியால் தீர்மானிக்கப்பட்டது இந்த குழுவினருக்கான மூல ஆவணங்களில் பெயர் குறிப்பிடப்பட்டவர்களைப் போன்றே காத்திருப்பவர் பட்டியலில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளவர்களுக்கும் கொடுப்பனவுகள் உரித்தாகும் மே மாதத்திற்கான ஓய்வூதியம் வழங்குதல் இன்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாகி பௌர்ணமி தினத்திற்கு முன்னர் நிறைவு செய்யப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தற்போது ரஷ்யாவில் கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவி வருகின்றது அங்கு நேற்றைய தினம் மாத்திரம் பத்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி மூன்று பேர் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கமைய ரஷ்யாவில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது பிரான்ஸ் இத்தாலி ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் கொரோனா வைரஸ் இறப்பு விகிதம் குறைந்து வருகின்றது நேற்றைய தினம் பிரான்சில் நூற்று முப்பத்து ஐந்து பேரும் ஸ்பெயினில் நூற்று அறுபத்து நான்கு பேரும் இத்தாலியில் நூற்று எழுபத்து நான்கு பேரும் இந்த தொற்றினால் பலியாகியுள்ளனர் கடந்த மாதத்தின் நடுப்பகுதியுடன் ஒப்பிடும்போது இறப்பு விகிதம் குறைந்து வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கமைய அந்த நாடுகளில் பிறப்பிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் எளிதாக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பிய நாடுகளில் பிரித்தானியாவில் மாத்திரமே கோவிட் நைன்டீன் தொற்றால் முன்னூற்று பதினைந்து பேர் பலியாகியுள்ளனர் எனினும் பிரித்தானியாவில் புதிய தொற்றுறுதியானவர்கள் குறைந்து வருவதாக அந்த நாட்டின் சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் தற்போது ரஷ்யாவில் கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவி வருகின்றது அங்கு நேற்றைய தினம் மாத்திரம் பத்தாயிரத்து அறுநூற்று முப்பத்து மூன்று பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கமைய ரஷ்யாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது எனினும் அந்த நாட்டில் இறப்பு விகிதம் குறைந்தளவே பதிவாகியுள்ளது ரஷ்யாவில் இதுவரை ஆயிரத்து இருநூற்று எண்பது பேரே இந்த தொற்றால் பலியாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதே நேரம் தெற்காசிய நாடுகளான இந்தியா மற்றும் பாகிஸ்தானிலும் கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவி வருகின்றது இந்தியாவில் நேற்றைய தினம் மாத்திரம் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஆறு பேர் இந்த தொற்றுக்கு உள்ளாகி உள்ளனர் அதற்கமைய அங்கு இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அத்துடன் நேற்றைய தினம் மாத்திரம் இந்தியாவில் கோவிட் எட்டு பேர் இதுவரை அங்கு பலியாகியுள்ளது பலியாகியுள்ளனர் இதேபோல பாகிஸ்தானில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை இருபதாயிரத்தையும் கடந்துள்ளது இந்த நாட்டில் நேற்றைய தினம் மாத்திரம் புதிதாக ஆயிரத்து அறுபத்தி ரெண்டு பேர் இந்த தொற்றுக்கு உள்ளாகி உள்ளாகியுள்ளதுடன் இதுவரை பாகிஸ்தானில் கோவிட் தொற்றால் ஏழு பேர் கடந்த மணி நேரத்தில் அமெரிக்காவிலேயே அதிகளவானோர் பலியாகியுள்ளனர் இங்கு இந்த தொற்றால் புதிதாக இரண்டு பேர் பலியாகியுள்ள நிலையில் அமெரிக்காவில் கொரோனா வைரசால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்து எண்ணாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஆறாக அதிகரித்துள்ளது அத்துடன் அந்த நாட்டில் இருபத்தி ஆறாயிரத்து ஒன்பது பேர் இந்த தொற்றால் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்காவில் கோவிட் நைன்டீன் தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து எண்பத்து ஏழாயிரத்து இருநூற்று முப்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது இதற்கமைய உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை முப்பத்து ஐந்து லட்சத்து அறுபத்து இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்து ஒன்பதாக உயிர்வடைந்துள்ளது அத்துடன் சர்வதேச அளவில் குறித்த தொற்றால் இதுவரை இரண்டு லட்சத்து நாற்பத்து எண்ணாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் எவ்வாறு எனினும் கோவிட் நைன்டீன் தொற்று உறுதியான பதினோரு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அதிலிருந்து குணமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் யூடியூபியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் யூடியூபியோடு இணைந்திருங்கள்